நீ ஒண்ணும் டென்ஷன் ஆகாத. இவகிட்ட நான் பேசிக்கிடுறேன். பாவம் தே சுமதி. அதான் சொன்னம்ல லட்சுமி, நீ டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிடுறேன்னு. இப்போ நான் என்னமை நீ பண்ண? அடுக்களைக்கு போய் ஆளுக்கு ஒரு காபி போட்டு கொண்டுட்டு வா. என்னது? நான் காபி போட்டு கொண்டு வரணுமா? ஆமா, காபி தான் போட்டு கொண்டு வான்னு சொன்னேன். உன் காதல சரியா உளலையா? நானே சோகத்துல இருக்கேன், என்ன போய் காபி போட்டு கொண்டு வர சொல்லுதே அம்மா? யா, சோகத்துல இருந்தேனே காபி குடிக்க மாட்டியோ? இதே சுமதியே பாவம் தே, அவளை எதுவும் கஷ்டப்படுத்தாதீங்க, நான் போய் காபி போட்டு கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணுல லட்சுமி, சுமதி காபி போட்டு கொண்டு வருவா. நம்ம வீட்டுக்கு கவலையோட வந்திருக்க பிள்ளைய வேலை செய்ய சொல்லலாமா தே? எங்க மைனி இருக்க வரைக்கும் எனக்கு கவலை இல்லப்பா. இந்த சுமதி இப்படிதான் லட்சுமி, ரெண்டு மூணு நாள் சோகமா இருக்க மாதிரி இருப்பா, நல்லா தின்னுகிட்டு அப்புறம் வீட்டை பார்த்து போயிருவா. நீ பேசாம இரு. ஏன் சோகத்தை ஏமா நீ புரிஞ்சுக்கிட மாட்டக்க? உன்னை பத்தி எனக்கு தெரியாமலா இருக்கு. பெத்த மகளையே நீ இப்படி எல்லாம் பேசுதியம்மா. நான் பெத்த மவனாலதானே உன்னை பத்தி சொல்லுதேன். சும்மா சுமதி ஏசிக்கிட்டே இருக்காதீங்க தே. பாவம், என் மகன் செஞ்ச வேலையினால அவ வாழ்க்கை இப்படி கெட்டு போய் வந்து நிக்க. இந்த லட்சுமி மயிலி இருக்கும் வரை எனக்கு கவலை இல்லை இல்லை இல்லை. லட்சுமி, இந்த சுமதிய நம்பாத, நான் சொல்லதை கேளு. என் மகனாலதான தே சுமதிக்கு மாப்பிள்ள அவளை அடிச்சு இங்க துரத்தி விட்டுருக்காரு, அத நான் தான் தே சரி பண்ணணும். என்ன சொல்லுத லட்சுமி? நானே சுமதி வீட்டுக்கு போய் அவ மாப்பிள்ள கிட்ட பேசி எடுத்து சுமதிய வீட்டுல விட்டுட்டு வரேன் தே. என்னது, என் மாப்பிள்ளிட்ட பேசி எடுத்து வீட்டுல விட்டுட்டு வர போறா அவளா? எங்க மைனி காரியத்தையும் கெடுத்துருவோம் புலுக்க. வா சுமதி, நான் உன் மாப்பிள்ள கிட்ட பேசி உன்ன வீட்டுல விட்டுட்டு வரேன். மைனி, நீங்க நினைக்க மாதிரி என் மாப்பிள்ள முன்னாடி மாதிரி இல்ல, இப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுதாரு. மைனி, நீங்க இப்ப எங்க வீட்டுக்கு வந்து என் மாப்பிள்ள கிட்ட சமாதானம் பண்ணி என்ன வீட்டுல விட்டுட்டு வந்தாலும் நாளைக்கு காலையில திருப்பியும் இங்க வந்துதான் மைனி நிப்பே. என்ன சொல்லுத சுமதி? ஒரு மாசம் இங்கேயே இருந்துகிட்டு நகையை வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன். சரி சுமதி, கவலைப்படாம
எல்லாம் சரியாயிரும். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன மைனி கவலை? இவ இங்க இருக்கிறதுனால எனக்கு கவலை. என் மருமவ வெள்ளந்தி போல அவ சொல்லதெல்லாம் நம்புதா? நான் என் மவளை பத்தி சொன்னா கூட இந்த லட்சுமி நம்பவும் மாட்டக்கா. என்ன செய்ய கடவுளே, நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும். மைனி, இப்ப ராத்திரி சாப்பாடு என்ன செய்ய போறியா? ஆரம்பிச்சிட்டாளா? இனிமேல் லட்சுமியே வேலை வாங்கியே தீத்துருவாளா? உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு சுமதி, நான் செஞ்சு தரேன். தினமும் இட்லியும் தோசையும் தானே தின்னுகிட்டு இருக்கோம். பேசாம மைனி கிட்ட சப்பாத்தி செய்ய சொல்லுவோம். மைனி, நைஸ் போல சப்பாத்தி சுட்டு தாரேளா மைனி, எனக்கு மனசு ரொம்ப கவலையா இருக்கு. மனசுல கவலையா இருந்தேன்னா திங்காம தூங்க வேண்டியதானே? அது என்ன கேக்க சப்பாத்தி வேணும்னு சப்பாத்தி? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தேய். பாவம் நம்ம சுமதி எவ்வளவு கவலையோட வந்திருக்கா. நாலு சப்பாத்தி அவளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்டு தூங்குவாள் தேய். அதுக்கு தான் கேட்டிருக்கா. எங்க அம்மையை விட நீங்க தான் மைனி என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியோ. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் என் மகளை பத்தி இன்னும் முழுசா புரியாமலா இருக்க இந்த லட்சுமி. நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டக்கா. என்ன செய்ய? இப்படியே நின்னுகிட்டு இருக்காதிய மைனி, சீக்கிரமா போய் சப்பாத்தியை சுடுங்க. நான் சப்பாத்தியை தின்னுகிட்டு தூங்கணும்ல மைனி. ரொம்ப நேரம் ஆகாத சுமதி, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான். நான் அதுக்குள்ள சப்பாத்தி சுட்டு கொண்டு வரேனா? அவசரத்துல நெய் ஊத்த மறந்துடாதிய மைனி. நல்ல நெய் ஊத்தி சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டு வாங்க. சரி சுமதி. அப்பாடா, ஒரு மாசம் நல்லா இங்கே இருந்து மைனி கையால செய்யக்கூடிய சாப்பாட்டை எல்லாம் சாப்பிட்டு உடம்ப தேத்திட்டு தான் வீட்டுக்கு போனும். நெக்ஸ்ட் நாம ஹேமாவை போய் மீட் பண்ணலாம். ஹேமா, எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா பாரு. வயிறு வேற பசிக்குத. ஐயோ, சாப்பிட போனும். ஹேமா, ஹேமா, யார் இவங்க நம்ம ரூமுக்குள்ள வந்திருக்காங்க? ஹேமா அளவோல தான் இருக்கா. அம்மா, நீங்க? நான் உன் புருஷே ரமேஷுக்கு அத்தை. அத்தையா? ஆமா ஹேமா, எங்க அண்ணன் பையன் தான் ரமேஷ். ஓ அப்படியா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாசமான அத்தை இருக்கானே ரமேஷ் என்ன பத்தி உங்ககிட்ட புகழ்ந்து சொல்லிருப்பானே. இல்லையே, என்கிட்ட இப்படி ஒரு அத்தை இருக்காங்கன்னு அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. நம்மள தான் அவனுக்கு பிடிக்காத, அப்புறம் எப்படி சொல்லுவான்? இவன் நம்மளை பத்தி பெருமையா நினைக்கணும்னு தான் சொன்னேன். எப்படியும் நம்ம வீட்டுக்கு தானே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர போறோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அத்தையை பத்தி சொல்லிக்கிடலாம்னு நினைச்சிருப்பா ரமேஷ். அப்படியே தான் இருக்கும். ஹேமா, உன் பேரே என்ன அழகா இருக்கு தெரியுமா? நாலு எழுத்துல நச்சன இருக்கு ஹேமா உன் பேரு. நீங்க என் பேரு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா இந்த வீட்டுல உள்ள ஆச்சி என்ன எப்பவும் கோமா கோமான்னு தான் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. எங்க அம்மைக்கு வயசாவதுல்ல, அதனால வாய் தவறி சொல்லிருப்பாவோ. நீ அத பத்தி எல்லாம் எதுவும் நினைச்சுக்கிடாத. அப்புறம் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? ஹேமா, நீ என்ன நீங்க வாங்கன்னு சொல்லாண்டா. என்ன சொல்லுவீங்க? நான் ரமேஷுக்கு அத்தைன்னா உனக்கு சித்தி முறையாக்கும். என்னது சித்தியா? ஆமா ஹேமா, நான் உனக்கு சித்தி. அப்படின்னா நீங்க எனக்கு சித்தி கொடுமையில பண்ணுவீங்களோ? என்ன ஹேமா இப்படி சொல்லிட்ட?
எங்க மைனி சப்பாத்தி சுட்ட உடனே நம்ம போய் சாப்பிடுவோம்னே. சரி சித்தி, இவகிட்ட கொஞ்சம் உசரத்தா இருக்கணும், இல்லனா நம்ம கிட்டயே வேலை வாங்கி போடுவா. அப்புறம் ஹேமா, நீ இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யாதன்னா என்ன சித்தி சொல்றீங்க? நீ வசதியான குடும்பத்துல இருந்து வந்தவ, இப்ப வேலைக்கு வேற போற. வீட்ல எங்க லட்சுமி மைனி இருக்காவுல்ல, அவங்களே வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிடுவாவு. நீ ஒரு நாள் போய் வீட்டு வேலை செஞ்சேன்னு வச்சுக்கிய, அப்புறம் அதே பழக்கிடுவாவு. அப்புறம் வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு அப்புறம் எப்படி ஆபீஸ்ல போய் வேலை பாப்ப? உனக்கு கஷ்டமா இருக்கும். சரி சித்தி, நான் சொல்லத மட்டும் கேளு, இந்த வீட்ல உள்ள யாரு பேச்சையும் கேட்காதன்னா. எதுக்கு சித்தி இப்படி சொல்லுறீங்க? நீ அவங்க சொல் பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் உங்க வீட்டுல போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு உன்ன வரதட்சணை கொடுமை பண்ணிடுவாவோ. அதுக்குதான் சொல்லுறேன், அவங்க பேச்சையெல்லாம் கேட்காதன்னா. சரி சித்தி, இந்த ஹேமாவை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும். குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.